हाय गाइस, वेलकम बैक टू माय यूट्यूब चैनल स्नेका जीवन क्राफ्ट वर्ल्ड। இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். அந்த கார்ட்போர்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, அதாவது ஈக்குவல் சென்டிமீட்டர்ஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 18x18 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்டில் கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு 4 சென்டிமீட்டர் வரையும் வந்து அதோடய சைட்ஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் 4 சைட்ஸ் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கனா தெரியும், நான் அந்த எட்ஜஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு சைட்லேயுமே, அதாவது பிரெத் ரெண்டு சைட்லேயுமே வந்து ரெண்டு பக்கமும் ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன், அடுத்த ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து அதில் ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாக்ஸை விட்டுட்டு செகண்ட் பாக்ஸ்லேயும் ஃபோர்த் பாக்ஸ்லேயும் வந்து ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி 4 சைட்லேயுமே பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஷேப் இப்படி இருக்கும். இப்போ அதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. நாலு சைட்ஸையும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ரேம் வந்து கிடச்சிடும். இஃப் யூ கேஸ் லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.